பாக்காவுக்கு பெருமை தேடி தரும். டெப்டி போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் ஹான்ஸ்டாஜ் உங்களை எல்லாம் சந்திக்க வரப்போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவர் வந்துருவாரு. அவர் வந்தோடனே ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறான். அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட சொல்றியா? இதோ பாரியா பியே, அவர் வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுங்க. நல்ல முடிவா தான் நான் ஆதரிக்கிறேன். வரேன். உக்காருங்க உக்காருங்க. இந்த பத்திரிக்கைக்காரங்களை உள்ள விடாத. டேய் இவா, ஏன் எதுக்குன்னு கேட்கறதே இல்லையா? ஏதாவது தகராறுனா எழுதிட போறாங்க. ஓ, எலிசபெத் மகாராணி பிஏ மாதிரி டை கட்டியிருக்கான். சிட் டவுன். உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பயிற்சி முடிஞ்சு புதிய வேகத்தோட கடமையை செய்ய காத்திருக்கிற உங்ககிட்ட மனம் திறந்து பேச போறேன். உங்க நன்மைக்காக, சரியா சொல்லணும்னா மக்கள் நன்மைக்காக. காரணம், நமது உண்மையான எஜமானர்கள் மக்கள் தான். ஓட்டு வாங்குற வரைக்கும் ஜனங்களை நாம எஜமானரா நினைக்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நாம எஜமானரா இருக்கணும். நாம மக்களுக்காக உழைக்கிறோம். ஆனா மக்கள் எப்பவுமே நம்மள விரோதிகளைத்தான் நினைக்கிறாங்க. காரணம், தப்பு நடக்காம தடுக்க வேண்டியவங்களே தப்பு பண்றவங்களுக்கு துணையா இருக்கிறதுனால. சில தப்பு பண்றதுக்காக ஏசா டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றீங்க? ஒன்னு ரெண்டு மந்திரிங்க தப்பு பண்ணாலும் ஆட்சியே சரியில்லைன்னுதான் மக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில அதிகாரிகள் தப்பு பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டே சரியில்லைன்னுதான் மக்கள் சொல்லுவாங்க. அத பத்தி எல்லாம் யாரு இப்ப கவலைப்படுறாங்க? தேர்தலையும் தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை நாளா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு வித்தியாசம்? தீபாவளிக்கு வேட்டு போடுறாங்க, தேர்தலுக்கு ஓட்டு போடுறாங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இருக்கேன். பல இடங்கள்ல போலீஸ்காரங்களை மக்கள் எவ்வளவு கேவலமா மதிக்கிறாங்கன்னு நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். போலீஸ்காரங்களை பால் வண்டி வருதுன்னு சொல்றாங்க, குச்சி வருதுன்னு சொல்றாங்க, எலும்பு வருதுன்னு சொல்றாங்க, நாய் வருதுன்னு சொல்றாங்க, ஏன் மாமா வராருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம், ராத்திரி 10 மணிக்கு பிராந்தி கடையை பூட்ட வேண்டிய நேரத்துல போலீஸ் வேனை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு 5-10 லஞ்சம் வாங்கினா எவன் போலீஸ மதிப்பான்? கள்ளச்சாரம் காய்ச்சலையும் கிட்டே கை கட்டி நின்று காசு கேட்டா எவன் போலீஸ மதிப்பான்? குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்கள பிடிக்க போற போலீஸே குடிச்சிட்டு போனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்ச உடனே தன்னை கலெக்டர் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பவரை தவறா யூஸ் பண்றாரு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அதை 100க்கு 90 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதான் என்னுடைய ஆசை. உங்கள் நண்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போர்டு எழுதி வச்சா மட்டும் போதாது, அத மக்கள் மனசுலயும் பதிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதனால தப்பு பண்றது யாரா இருந்தாலும் அதுக்கு நாம துணையா இருக்கவும் கூடாது, தண்டிக்காம விடவும் கூடாது.